வணக்கம் கடந்த சில நாட்களாகவே தமிழகத்துல வந்து அதிகமா வந்து மீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கிறது ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் சோ இப்போ வந்து ரஜினிகாந்த் வந்து திமுக தலைவரான கருணாநிதியை போய் மீட் பண்ணிருக்காரு இதே தொடர்பாக இன்னைக்கு சமூக வலைதளங்கள் அதிகமா வந்து மீம் கிரியேட் பண்ணிருக்காங்க என்னெல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம் ரஜினிகாந்த் வந்து கலைஞரை சந்திச்சப்போ ஸ்டாலினோட எமோஷன்ஸ் வந்து ஒரு மீமா ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க தகப்பா இப்போ கட்சி ஆரம்பிச்சவே எல்லாமே சிஎம் கேண்டிடேட்க்கு வந்து நிக்க போறோம் ஆனா நான் இன்னும் மெம்பராவே இருக்கனே அப்படினு சொல்லிட்டு ஸ்டாலினோட எமோஷனை ஒரு மீமா ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க Next பாத்தீங்க அப்படினா ரஜினி வந்து சொல்லிருந்தாரு ஆண்டவனின் அருளும் மக்களின் ஆதரவும் எனக்கு கிடைக்கும் அப்படினு சொல்லிட்டு ரஜினி வந்து சொல்லிருக்காரு சோ இது தொடர்பாக ரஜினியோட பள்ளிக்கூட முதலாளி அந்த பள்ளிக்கூட கட்டடத்தோட முதலாளி வந்து ஒரு மீம் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க அவர் வந்து தலையில துண்டு போட்டுட்டு இருக்கிற மாதிரியும் என்னோட பள்ளிக்கூட வாடகை பணம் எப்படா கிடைக்கும் அப்படினு சொல்லிட்டு அவர் கேக்குற மாதிரி ஒரு மீம் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க Next பாத்தீங்க அப்படினா ரெண்டு அண்ணன் தங்கச்சி வந்து பேசிக்கிற மாதிரி ஒரு மீம் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க அண்ணா ரஜினி சிஸ்டத்தை மாத்துவாரானா அப்படினு சொல்லிட்டு தங்கச்சி கேக்குறா சோ அதுக்கு வந்து அண்ணன் சொல்றாரு தன்னோட சொந்த ராகவேந்திர மண்டபத்துல கரிசோறு போடலாம் ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டாரு அவர் சொந்த இடத்துலயே சிஸ்டத்தை மாத்த முடியாதவர் நாட்ல எப்படிமா மாத்துவாரு அப்படினு சொல்லிட்டு அண்ணா சொல்ற மாதிரி ஒரு மீம் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க Next பாத்தீங்க அப்படினா ரஜினியோட ஃபேன்ஸ் மீட்ட வச்சு வடிவேலுவோட கம்பேர் பண்ணி ஒரு எடிட்டிங் வச்சு ஒரு மீம் ஒரு ட்வீட் ஒன்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க என்ன தலைவா ஏதோ போருக்கு போறியாமே அப்படினு சொல்லிட்டு வடிவேலு கேக்குற மாதிரியும் எங்க ஊர் பைப்புல இப்பலாம் தண்ணியே வரது இல்ல அதனால முதல் போர் எங்க ஊர்ல தான் போடுறது சரியா அப்படினு சொல்லிட்டு வடிவேலு சொல்ற மாதிரி ஒரு எடிட்டிங் ஒன்னு பண்ணிருக்காங்க Next பாத்தீங்க அப்படினா ரஜினி வந்து இப்போ வந்து சமூக வலைதளங்கள்ல அதிகமா வந்து பேசப்பட்டுட்டு இருக்காரு சோ இதுக்கு வந்து இன்னொரு மீம் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க வில்லனா அறிமுகமாயி சூப்பர் ஸ்டாரா வளம் வந்து காமெடியனா தான் போய் சேரணும் அப்படினு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும் அப்படினு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க இன்றைய தினம் சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி தான் மீம்ஸ் இருக்கு நன்றி முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்